அனைவருக்கும் வணக்கம். நாம் தினமும் காலையில் பிரச்சனையோட தான் எழுந்திருக்கிறோம், தினமும் நைட்டு தூங்குறப்போ பிரச்சனையோட தான் தூங்குறோம். இப்படி நமக்கு பிரச்சனை இல்லாத நாளே கிடையாதுங்க. சரி, அந்த பிரச்சனை எப்படியோ போகட்டும் அப்படின்னு நாம் விட்டுறவும் முடியாது. அந்த பிரச்சனையை உடனே தீர்க்கணும் அப்படின்னு தான் நாம் முயற்சி பண்ணுவோம். ஆனால் அந்த பிரச்சனையை முடிக்க நாம் எடுக்கிற முயற்சி வெற்றியை தருமா அல்லது அது தோல்வியில் முடியுமா அது நமக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனை சுமூகமாக நல்லபடியாக முடியணும்னு தான் நாம் ஆசைப்படுவோம். இதுக்கு என்னதாங்க பண்ணுறது? ஏதாவது ஒரு வழி இருக்கா? நாம் எடுக்கிற முயற்சி வெற்றி அடைய அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? எல்லா தெய்வங்களையும் நமக்கு முட்டாச்சு, எல்லா பரிகாரமும் நாம் பண்ணியாச்சு, இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்குங்க. இது பலருக்கும் தெரியாத ரகசியம்னு கூட சொல்லலாம். அந்த காலத்தில் நம்முடைய சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள் கூறிய ஒரு வழி. ஒரு வரி மந்திரம்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வரியில் நிறைய மந்திரங்களும் இருக்குது. ஆனால் எந்த மந்திரம் எதுக்கு சொல்லணும், அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. இது அந்த காலத்திலேயே நமது சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள் அவங்கெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் நம்ம மக்கள் பல பேருக்கு தெரியாமலேயே அது ரகசியமாகவே அப்படியே புதஞ்சு போயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு சில மந்திரங்கள் தான் ஒரு சில மக்களுக்கு தெரியுது, அந்த ஆன்மீக பக்தர்கள் அதை சொல்லி பயனடைகிறாங்க. நிறைய பேருக்கு அது தெரிகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. மிகவும் எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுறதும் எளிது, நாம் அதை எளிதாக உச்சரிக்கிறதும் அதை தினமும் சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப எளிது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சு அந்த மந்திரத்தை உச்சரித்து நம்மளோட பிரச்சனைகளை நாம் விரட்டி அடிக்கலாம். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயும் ஏலக்காய் இருக்கும். அந்த ஏலக்காயை மூணு எடுத்துக்கோங்க. அந்த மூணு ஏலக்காயையும் லேசாக கையால் உடச்சி விட்டு அதை வாயில் போட்டு நல்லா மெல்லுங்க. அதை வாயில் வச்சு மெல்லும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகிக்கிட்டே வரும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது கூட ஏலக்காயை வாயில் வச்சு மென்னுக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் மனசில் உச்சரிச்சுக்கிட்டே வெளியே கிளம்பலாம். அப்படி செய்யும்போது நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வெளியே கிளம்புறீங்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமான முறையில் வெற்றியை கொடுக்கும். மிகவும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் பலருக்கும் தெரியறதில்லைங்க. அதை உச்சரிக்கும் முறை, அதை எப்படி செய்யணுங்கிற முறையை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்து ஒரு பரிகாரத்தோடையும் ஒரு மந்திரத்தோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் பேரன்பும்.